தேசம் இரவு செய்திகள். தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. நவராத்திரி பூஜைகளுக்கு ஆலயங்களை திறக்க அனுமதி பேர். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா கோரிக்கை. விதிமுறைகளுக்கு உட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை தற்போது கோலாலம்பூர், ஸ்லாங்கூர் மற்றும் புத்ராஜாவில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆலயங்கள் யாவும் மூடப்பட்டிருக்கும் என அரசாங்கம் அறிவித்த நிலையில் நவராத்திரி திருவிழாவிற்கு ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும் என ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா ஒற்றுமைத்துறை அமைச்சருக்கு கடிதம் மூலம் இந்த விவகாரத்தை கொண்டு சேர்த்துள்ளார். நவராத்திரி திருவிழா அக்டோபர் 17 முதல் 27 தேதி வரை கிட்டத்தட்ட 9 நாட்களுக்கு விசேஷமாக பூஜைகள் அனைத்தும் ஆலயங்களில் நிகழும். இதனை கருத்தில் கொண்டு ஆலயங்களை திறக்க வேண்டும் என தான்ஸ்ரீ ஆர் நடராஜா கேட்டுக் கொண்டார். ஏற்கனவே சிஎம்சியு காலகட்டத்தில் மசூதிகள் மற்றும் பள்ளிவாசல்கள் 50 பேர் வரை தொழுகை நடத்தலாம் என குறிப்பிட்டதை அவர் மேற்கோள் காட்டினார். இதனால் நாங்கள் இந்த நவராத்திரி திருவிழாவினை எஸ்ஓபிகளை பின்பற்றி நடத்த முடியும் என தான்ஸ்ரீ ஆர் நடராஜா ஒரு கடிதம் வாயிலாக குறிப்பிட்டார். ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் கீழ் பத்துமலை திருத்தலம், கோட்டுமலை விநாயகர் ஆலயம் மற்றும் துன் எச்எஸ்லியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் ஆகிய 3 ஆலயங்கள் நிர்வகிப்பில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தான்ஸ்ரீ முஹிதீனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினர் துன் டாக்டர் மகாதேர். முன்னாள் பிரதமரும் லங்காவி நாடாளுமன்ற உறுப்பினருமான துன் டாக்டர் மகாதேர் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசினுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளார். துன் டாக்டர் மகாதீருடன் சேர்த்து பெஜுவாங் கட்சியை சேர்ந்த மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முஹிதீனுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளனர். நாடாளுமன்ற பெரும்பான்மையை தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் இழந்துவிட்டதால் எதிர்வரும் நவம்பர் மாதம் 2 தேதி கூடவிருக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மக்களவை சபாநாயகருக்கு எழுதிய கடிதத்தில் துன் டாக்டர் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். உடல் ஆரோக்கியத்திற்கு கருமஞ்சள் மூலிகையை பயன்படுத்துங்கள். உடல் ஆரோக்கியத்திற்கு கருமஞ்சள் மூலிகையை தினமும் பயன்படுத்துங்கள். நீரிழிவு நோயாளிகள் உடலில் சீனியின் அளவை கட்டுப்படுத்தும் சிறந்த மூலிகை கருமஞ்சள். மேலும் புற்றுநோய், ஆஸ்துமா, மூட்டுவலி, கை கால் வலிப்பு, மைக்ரைன் எனப்படும் தலைவலி, கொழுப்பு, பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கருமஞ்சள் சிறந்தது. இந்த கருமஞ்சள் மூலிகையை இளம் கிழங்காக வாங்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி அதனை வெயிலில் உலர வைத்து மிக்சியில் அரைத்து பவுடராக்கி அதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிட்டிக்கை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் வழி நல்ல பலன் கிடைக்கும். கேரளாவிலிருந்து தருவிக்கப்படும் இந்த அசல் கருமஞ்சள் மூலிகை எங்களிடம் கிடைக்கும். இந்த அசல் கருமஞ்சள் வெளிர் நீல வண்ணத்தில் அமைந்திருக்கும் அசல் கருமஞ்சள் செடியும் எங்களிடம் கிடைக்கும். நமது முன்னோர்கள் பயன்படுத்திய கருமஞ்சள் மூலிகையை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். இன்றே உங்களுக்கு தேவையான கருமஞ்சள் மூலிகைக்கு முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 0169253519. அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைப்பு. அம்னோ தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ அகமது மசரான் தகவல். அம்னோ கட்சியின் உச்சமன்ற உறுப்பினர் கூட்டம் சனிக்கிழமை நடைபெறுவதாக இருந்த நிலையில் தற்போது செவ்வாய்க்கிழமையில் நடைபெறும் என அம்னோவின் தலைமை செயலாளர் டத்தோஸ்ரீ அகமது மசரான் கூறினார். இந்த கூட்டம் பஹாங் மாநிலத்தில் நடைபெறும். தற்போது விதிமுறைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை கோலாலம்பூர், ஸ்லாங்கூர், புத்ராஜாய் ஆகிய பகுதிகளில் உள்ளதால் பஹாங் மாநிலத்தை தேர்ந்தெடுத்தோம் என அவர் மேலும் தெரிவித்தார். உச்சமன்ற உறுப்பினர்கள் நேரில் கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோளை விடுத்துள்ளனர். இதன் அடிப்படையில் சனிக்கிழமை நடைபெறவிருந்த கூட்டம் செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. இதனால் அம்னோ உச்சமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கோவிட் 19 தொடர்ந்து அதிகரிப்பு. இன்று 629 சம்பவங்கள் பதிவு. சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் அதிர்ச்சி தகவல். கோவிட் 19 நோய் தொற்று பரவல் சம்பவம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று 629 நேர்வுகள் ஏற்பட்டுள்ளது. இன்று பதிவான சம்பவங்களுள் 627 சம்பவங்கள் உள்நாட்டினரை உட்படுத்தியதாகும். 2 நேர்வுகள் வெளிநாட்டினர் தொடர்புடையதாகும். இதனால் நாட்டில் மொத்த எண்ணிக்கையாக 18,758 கோவிட் 19 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் நாட்டில் இன்று 245 பேர் குணமடைந்து வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மொத்தம் 12,259 பேர் குணமடைந்துள்ளனர். நாட்டில் இன்று 6 மரணங்கள் பதிவாகிய நிலையில் மரண எண்ணிக்கை 176 அதிகரித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒன் உத்தாமா பேரங்காடி நாளை வழக்கம் போல் செயல்படும். ஒன் உத்தாமா நிர்வாகம் அறிக்கை வெளியீடு. ஒன் உத்தாமா பேரங்காடி நாளை முதல் வழக்கமாக செயல்படும் என ஒன் உத்தாமா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தது. இதற்கு முன் அதிக அளவில் கோவிட் 19 தொற்று சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொற்று திரளாக ஒன் உத்தாமா பார்க்கப்பட்டது.
கிருமி நாசினி தெளிப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முடிவுற்ற நிலையில் நாளை வழக்கம் போல் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதோடு வான் உத்தம பேரங்காடிக்கு வரும் வாடிக்கையாளர்கள் பெரும் அச்சம் கொள்ள தேவையில்லை, அனைத்து சுகாதார அம்சங்களும் பின்பற்றப்படும் என வான் உத்தம தன் முகநூல் பதிவில் குறிப்பிட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நீதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷான நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சொர்க்கத்திற்கு அமைதியான பயணம் மோக்ஷானா. மோக்ஷானா விவரிமன் சர்வீசஸ் ஹார்ட். மெயில் விவரங்களுக்கு www.mokshana.com.my இணையத்தை வலம் வரலாம். தொடர்புக்கு 03-8-6-9-1-4-4-4. மேலும் சமூகம், சமுதாயம், வர்த்தகம், சுகாதாரம், மக்கள் பிரச்சனை உள்ளிட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் தொலைக்காட்சியை பின்தொடருங்கள்.